ஹாய் வியூவர்ஸ், இது என்னுடைய கிச்சனுக்கு போகிற வழி. எங்களது வந்து ஓப்பன் கிச்சன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி வந்து கிச்சன் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது, இது வந்து நார்மல் கிச்சன் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு கபோர்டு வச்சுருக்கேன். அதில் வந்து ஆயில், நெய், அப்புறமா வந்து சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல கவுண்டர் டாப் மேலே வந்து நான் ஒன்றும் வச்சுக்க மாட்டேன், எனக்கு வந்து பிடிக்காது. அதனால நான் வந்து ஒரு கிரைண்டர் மட்டும் வச்சுருக்கேன் இந்த சைடு. இது என்னுடைய கிச்சனுடைய லெஃப்ட் சைடு. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்து ஒரு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த இது வந்து என்னுடைய நார்மல் கேஸ் ஸ்டவ். ஸோ வந்து இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிம்னி அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோடய கிச்சனில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக நாங்கள் எப்போயுமே தொடச்சி வச்சுப்போம். அதே மாதிரி என்னுடைய க்ராசரி ஐட்டம் எல்லாம் வந்து நான் டப்பர்வேரில் வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீனாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய உலகம். ஸோ நான் இதை எப்போயுமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ இதில் வந்து ஒரு டோர் இருக்குது, ஆனால் பார்ட்டிஷன் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் நீட் அண்ட் க்ளீனாக அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா என்னுடைய மிக்ஸி அண்ட் நைஃபு. என்னோடய மிக்ஸி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த மிக்ஸி வந்து 10 இயர்ஸ் ஆகிடுச்சு வாங்கி. ஸோ வந்து இது வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக எப்போயுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா வந்து என்னுடைய அக்வா கார்டு. ஸோ இது வந்து என்னுடைய கிச்சனுடைய விண்டோ. நாங்கள் வந்து அதுக்கு வந்து நெட்லான் போட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கோம். இது வந்து என்னுடைய இன்னொரு கபோர்டு. இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய மாவு, புளி அதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடது வந்து மாடுலர் கிச்சன் கிடையாததுனால ஸோ இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து என்னுடைய டெய்லி யூஸ் பண்ணுற இன்னொரு கபோர்டு. இது வந்து கிளாஸு, அப்புறம் சின்ன சின்ன அந்த மசாலா சாமான், அப்புறமா வந்து ஹனி, என்னுடைய டெய்லி ரொட்டீனில் குடிக்கிற ஹனி, அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய டப்பர்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி சின்ன கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ நான் வந்து இப்போ தான் இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால அந்த மிளகா தனியாலாம் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாட்டர் கேனு, பசங்களோட வாட்டர் கேன்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி டப்பர்வேருடைய எல்லா திங்ஸும் நாங்கள் இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு கீழே ஒரு இது இருக்குது, பட் இதில் தெரியல, இருட்டாக இருக்கிறதுனால. ஸோ எங்களுடைய பிளேட் ஸ்டாண்டு, டிஃபன் பாக்ஸு, அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா கரண்டி, அப்புறம் அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறது. ஸோ அப்புறமா இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற சாமான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிலது ஊறுகாய் ஐட்டம், சிலது இதெல்லாம் நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஐட்டம்ஸு இங்கெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணாதது எப்போயாவது யூஸ் பண்ணுறது இதில் வச்சுருக்கேன். ஸோ மேலே இருக்கிறது வந்து டப்பர்வேரோட ஃப்ரீசரில் வைக்கிற அந்த பாக்ஸு. ஸோ இதெல்லாம் நான் வந்து மேலே நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய மில்க் குக்கர்ஸு, அப்புறம் என்னுடைய இன்னும் கொஞ்சம் குக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து ஜூஸர் ஐட்டம்ஸு, அதெல்லாம் குக்கர் அதெல்லாம் வச்சுருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இதில் வந்து நாங்கள் சில ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ டீ பாட்டு, தென் வந்து இந்த ஸ்மால் ஹேண்ட் மிக்சி அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ எப்படி வந்து நீங்கள் அந்த குட்டி கிச்சனை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் என்னுடைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.